வினோத் இங்க வா. ஆமா ஜெயந்தி வரலையா? இல்ல அத்தா, ஆபீஸ்ல லீவ் குடுக்கலையா? ஈவினிங் ரிசெப்ஷன் வந்துருவா. மகேஷோட கல்யாணத்தை விட அவளுக்கு ஆபீஸ் பெருசா போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவளும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கா, நாளைக்கு அதுக்கும் கல்யாணம் காட்சி வரும். அப்ப நான் பேசிக்கிறேன். அத்தா ஆபீஸ்ல லீவ் குடுக்கலாம், அவ என்ன பண்ணுவா? அதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் இல்ல, ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு வந்துருவா. அர்ச்சனா வாமா. பாப்பா செல்வம், ஐயரே அச்சதைக்கு அரிசி கேக்குறாரு, வந்து எடுத்து கொடுங்க. சௌகாமி என்ன இதெல்லாம்? வந்து எடுத்து கொடுங்க அண்ணே, நிறைய வேலை இருக்குல்ல. அம்மா அட வாங்க அண்ணே, எவ்வளவு வேலை கிடக்குது வாங்க. சௌகாமி பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? வந்து எடுத்து கொடுங்க அண்ணே, நேரமாவது. அர்ச்சனா நீ ஒன்னும் வருத்தப்படாதமா, உங்க அம்மா குணம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அர்ச்சனா முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சிவகாமிய சமாதானப்படுத்தி உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன், போதுமா? சரி, செல்வத்தை கூட்டிட்டு போய் மகேஷுக்கு அறிமுகப்படுத்தி வை. மகேஷ் எங்கத்த? அதோ ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு. வாங்க போங்க மாப்பிள. மகேஷ் வாங்க. அர்ச்சனா என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? அத்த மாமாலாம் எப்போ வந்துட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இவர்தான் என் வீட்டுக்காரர். ஓ ஹலோ. உங்களை பத்தி அம்மா நிறைய சொல்லிருக்காங்க, இத்தனை நாளா நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி மகேஷ் நாங்க உள்ள போறோம், நீ சீக்கிரம் ரெடி ஆ இருங்க. வாங்க நீங்க உட்காருங்க. அதனாலதான் வர முடியாம போச்சாம். காவியா போட்டோவை கூட கேட்டிருக்காங்க. காவியா போட்டோவை என்கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன், அவங்க நேரடியாவே வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. சரிங்க. அர்ச்சனா மகேஷ பார்த்து பேசினியா? பார்த்து பேசிட்டு. சரி கல்யாணம் பண்ண பார்த்து பேச வேணா, வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிங்க. நீங்க போய் பாத்துட்டீங்களா? நாங்க பேசிட்டோம். நாங்க பேசிட்டோம், நீ போயிட்டு வாங்க. சரி நான் போய் பாத்துட்டு வரேன், இருங்க. என்னடி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, மணி ஆகுதுல்ல.
சம்பந்திமா. சொல்லுங்க சம்பந்திமா, வாங்க வாங்க. இது என் தம்பி பொண்ணு, பேரு அர்ச்சனா, தங்கமான பொண்ணு. வணக்கம். ஏப்பா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, என்னப்பா பண்றீங்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுல்ல, கல்யாண பரபரப்பு, ஏதோ டென்ஷன்ல போறாங்க. நீ வாமா. எம்மடி. அத்தை. இதா அர்ச்சனா, என் தம்பி பொண்ணு. வணக்கம். உங்களை பத்தி அத்தை நிறைய சொல்லிருக்காங்க. உங்க குணம், பொறுமை, பழகுற விதம் எல்லாத்த பத்தியும் நிறைய சொல்லிருக்காங்க. உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சம்பந்தியம்மா அறிமுகப்படுத்தினாங்களே, அந்த பொண்ணு என்ன முக்கியமான ஆளா? அப்படி ஒண்ணும் முக்கியமான ஆள் இல்ல, யாரோ அர்ச்சனாவா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரியா. காதுல கழுத்துல ஒரு பொட்டு தங்கம் கிடையாது, புடவை கூட இரவல் வாங்கிதான் கட்டிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அப்படி இதுல அறிமுகம் வேற. வாங்க போலாம். அப்படித்தான் தெரியுது. ஒரு நிமிஷம், என்ன இது பாரு, உன் கழுத்துல இருக்க செயினை கழட்டியா அக்கா அர்ச்சனை கழுத்துல போடு. என்ன? ஏன் செயின் இல்ல? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியே பேசுறாங்க. அவ கழுத்துல ஒரு நகை கூட இல்லாம இருக்கா. என் காது படவே ரெண்டு மூணு பேர் ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போய் கழட்டி அக்கா கழுத்துல போடு. போ போ. நீ போய் உட்கார் அர்ச்சனா. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் வா. எங்க வா? இப்படி உட்காந்து பேசலாமே. நீ வா சொல்ற. எங்க கூட்டிட்டு போற? வா அர்ச்சனா. என்ன காவியா, இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த? இரு சொல்றேன், இந்த இது போட்டுக்கோ. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா தான் போட்டு விட சொன்னாங்க அர்ச்சனா, போட்டுக்கோ. வேண்டன்னு சொல்றேன். இல்ல, ஐயோ அர்ச்சனா, இங்க வந்திருக்கிறவங்கல நீ மட்டும்தான் நகை இல்லாம வெறும் கழுத்தோட வந்திருக்க. அதனாலதான் கல்யாண பொண்ணோட அம்மா உன்கிட்ட சரியா பேசலையா. அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சொன்னா கேளு, போட்டுக்கோ அர்ச்சனா. வேண்டா காவியா, இது உன்னோட நகை. நீயும் மாமாவும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்த நகை தான் இது. தேவையில்லாம நீ வேற எதுவும் நினைக்காத. போட்டுக்கோ அர்ச்சனா, பிளீஸ். வேண்டா. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீ? இது பிடிவாதம் இல்ல காவியா, தன்மானம். மத்தவங்க என்ன மதிக்கணும், பெருமையை பாக்கணுங்கிறதுக்காக இந்த நகையை வாங்கி நான் என் கழுத்துல போட்டுக்கிட்டா அது என் புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு சமம். என் புருஷன் நிச்சயமா எனக்கு நகை வாங்கி போடுவாரு. அந்த காலம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அர்ச்சனா, ஏற்கனவே அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலேயே அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. என்கிட்ட அம்மா முகம் கொடுத்து பேசலனாலும் எம்எல்ஏ இந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். யார் மதிக்கிறாங்க மதிக்கலங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அத்தை எங்களை மதிச்சு வந்து கூப்பிட்டுருக்காங்க, நாங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். இந்த நகையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே போட்டுக்கோ. அது இல்ல அர்ச்சனா, இது உனக்குதான். போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. ஐயோ, என்ன சரி பிரியாணி போய் உட்கார, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். பாப்பா பேர் என்ன? சுஷ்மிதாவா? ஜஸ்மிதாவா?
அம்மா எங்க இருக்காங்க? பரவாயில்லையே, புது மனுஷங்க யாருக்கிட்டையும் போக மாட்டா, உங்ககிட்ட ஒட்டிட்டாளே. வாடா செல்லு, வா. போட பாய்ட தங்கோ. ஆண்டிக்கு பாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹோட்டல் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மாப்பிள, நீங்க டூ வீலர்ல தானே வந்திருக்கீங்க? நீங்க சாப்பிட வந்துருங்க, நாங்க கார்ல போறோம். சரி, கிளம்புறோம் மாப்பிள. வரேன் பிரியா, கிளம்புறேன். வரேன்டா முகுட்டி. குழந்தை கழுத்துல அந்த செயின காணுமா? என்னடி சொல்ற, செயின காணுமா? ஆமாமா, இவ கழுத்துல தான் போட்டு வச்சிருந்த, இப்ப காணும். நல்லா தேடி பாத்தியா? போதா நல்லா பாத்துட்டமா, காணும். ரெண்டு சவர செயின்மா. அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? குழந்தை கழுத்துல செயின போடும் போதே சொன்ன, வேண்டான்னு சொன்ன, கேட்டியா நீ? இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல யாருன்னு நான் சந்தேகப்படுவேன். யாரும் எடுத்துருக்க மாட்டாங்கம்மா, நல்லா தேடிப்பாரு. கவுனுக்குள்ளேயே எங்கயாவது சிக்கி இருக்க போகுது, நல்லா பாரு. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இது. என்ன பேசுறீங்க நீங்க? அவ என் பொண்ணு, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஆமா, பெருசா பேச வந்துட்டீங்க. ரெண்டு பவுனோட மதிப்பு இன்னைக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மதிப்பு பெருசுதாமா இல்லங்கள? அதுக்காக யாரு என்னன்னு தெரியாம எது வேணாலும் பேசிடுறதா? முதல்ல நல்லா தேடி பாருங்க. சம்பந்திமா, அர்ச்சனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ தங்கமான பொண்ணு, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவ செய்யவே மாட்டா. நீங்க நகைய நல்லா தேடி பாருங்க. என்னத்த தேடி பாக்குறது? நீங்களும் அதையதான் சொல்றீங்க. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த பொண்ணு மேலதான் சந்தேகம். இங்க யார் கழுத்துலயாவது ஒரு பொட்டு நகை இல்லாம இருக்கா? இவ கழுத்துலதான் மஞ்ச கயிறு மட்டும் இருக்கு. இவதான் நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையோட செயின திருடி இருக்கணும். என்னமா பேசுறீங்க? கழுத்துல, கையில, காதுல நகை எதுவும் போடலனா அதுக்காக அவதான் நகையை திருடி இருப்பாளா? ஏன், நகை போட்டிருக்கிறவங்கள நகையை திருட மாட்டாங்களா? இப்ப நான் சொல்றேன், நகை போட்டிருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த நகையை திருடி இருக்கணும். நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்க பொண்ணு இல்ல, அப்படிதான் பேசுவீங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். ஏன் அமுதா, அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் புடவைய வந்து சோதனை பண்ண நகையை ஒளிச்சு வச்சிருக்க போறாங்க. பாருங்கம்மா, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க பொண்ணை அவமானப்படுத்தினீங்கன்னா அது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. இத பாருங்க, நகையை பறி கொடுத்தவங்க நாங்க. அதோட வேதனை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒழுங்கு மரியாதையா உள்ள கூட்டிட்டு போய் நகை இருக்கான்னு செக் பண்ண வரீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ண? நிஜமா? இப்ப என்ன, காணாம போன ரெண்டு பவுன் செயினுக்கு பதில் இப்ப வேணும்ல? இது அதை விட அதிகம். வாங்கிக்க. ஆனா என் பொண்ண திருடின்னு சொன்னியே, அதை வாபஸ் வாங்கிக்க. நீ இப்படி நகையை கட்டி கொடுத்தா என்னமா அர்த்தம்? உன் பொண்ணு நகையை திருடிச்சுன்னு தானே அர்த்தம்? ஏன் கண்ணு முன்னாடி ஏன் பொண்ணு திருடின்னு சொல்றீங்க? அதுக்காக ஏன் நகையை கழட்டி கொடுக்கறேன்? வாங்கிக்க. என்ன கும்பல்,
கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்னவா பிரச்சனை? இதை பாருங்க, குழந்தை கழுத்துல இருந்த செயினை காணும்னு என் பொண்ணு மேல பழிய போடுறாங்க இவங்க. ஐயோ அத்த, குழந்தையோட செயினை கலட்டி நான் தான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். மத்தியில என் பொண்ணோட புடவை எல்லாம் உருவி சோதனை பண்ணணும் சொன்னீங்களே, என் பொண்ணு எப்படி கூணி குறுகி போய் நின்னா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சிவகாமி, நடந்தது நடந்து போச்சு, அவங்களும் ஏதேதோ பேசிட்டாங்க. அர்ச்சனா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சு. பேச்ச விட என்ன, நீங்களும் புரியாம பேசுறீங்க. என் பொண்ணுக்கு நான் 45 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி, இப்ப அவ கழுத்துல ஒரு பொட்டு நகை இல்லங்கிறதுக்காக 2 பவுன் செயினை திருடிட்டான்னு இவ்வளவு பெரிய சபையில அவ மேல பழிய போட்டாங்க. வாஸ்தவன் தான், நீ சொல்றது உண்மைதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். மகேஷ் கல்யாணத்துல வீணா பிரச்சனை வேண்டாம். இதோட பேச்ச விட கேங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு. என் பேச்ச கேட்டீங்களா நீங்க? இவ்வளத்துக்கும் காரணம் இவன் தான்.